ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्याणां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकलो मुनिमध्यमाम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்களெழுமதில் குடைசூளையொத்தி என்னும் மணிநகரத்துல கனைத்தும் விளக்கும் ஜோதி செங்ககிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வர் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே ஆழ்வார்கள் அனுபவம் என்று ஒரு இரச்சொல் திருவாய்மொழியிலே எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழியிலே நெடுமார்க்கடிமை நெடுமார்க்கடிமை என்ற ஒரு இரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். பூமியில் எவர்க்குமினி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்றான் பாரதி. அவன் பரிபூரணன், அவனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். அடிமை செய்தால் வாழ முடியாது. ஆனால் வைஷ்ணவத்திலே கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர், கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர் என்கிறார். இங்கே காரிமாறன், சடகோபன் அடியார்களுடைய பெருமையை அழகாக பேசுகிறார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற கதிகள் முற்றும் தவிர்த்த சதில் நினைந்தார் அவனடியார் அடியே கூடுமிதுவல்ல விடுவார் என்பது இல்லந்தோ வியன் மோ உலகு பெறினுமே அடியே கூடும் அவனடியார் அடியே கூடும் இது அல்ல விடுமார் என்பது இல்லந்தோ வியன் மோ உலகு பெருமே நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் பெரியவர்களெல்லாம் நமக்காக நாம் உய்வு அடைவதற்காக தாங்களும் நம்மை போல இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் உண்மையான அடிமை செய்யவில்லையாம். செய்வது போல அடிமை எப்பொழுது செய்வோம்? அன்பு அதிகமானால் அடிமையாகி விடுவோம். அன்பினுடைய இயல்பு அடிமைப்படுவது. எம்பெருமான் பெருமையை அறிய அறிய அவனுக்கு நாம் அடிமைப்படுவோம். நெடுமால் அவன் நெடுமால், அதனால அடிமை செய்கிறோம். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் இங்கே நம்மாழ்வார் தான் உண்மையான அன்பு செய்யவில்லை என்றும் போலியாக செய்ததாகவும் சொல்லிக் கொள்ளுகிறார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்னாயிற்று தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிதி இணைந்த நான் அடிமை செய்வது போல இருந்து அப்பெருமானை நினைத்த அளவிலேயே என்னிடத்திலிருந்த தீவினைகள் எல்லாம் என்னிடத்திலே சொல்லிக் கொள்ளாமலே ஓடிவிட்டன. இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? இது பாகவதருடைய திருவடிகளை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றதால் தான். அவனடியாரடியே கூடும் இதுவல்ல. நான் எப்படிப்பட்டவன்? கொடுமாவினையேன் விடும் ஆறு என்பது எல்லந்தோ
அந்த பாகவத சேஷத்துவத்தை உற்றது உன் அடியார்க்கு அடிமை என்ற ஒரு நிலையை நான் விடமாட்டேன். அவனடியாரடியே கூடுமிது வல்ல பிரித்திய பிரித்திய பரிகாரக பிரித்திய பிரித்திய என்று பேசுவார். அடியார் 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 இப்படி பகவத் சேஷத்துவத்தை விட பாகவத சேஷத்துவம் என்று சொல்லி இறை அடிமையை விட இறை அடியார் அடிமையை கொண்டாடுகிறார் இந்த பதிகத்திலே. வியன்மோ உலகு பெறினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனை பூங்கடலடிக்கு சுயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றதுடுமோ பாவியனுக்கே. இந்த கொடுமா பாவியன்னு சொல்லும் பொழுது கொடுமா வினையேன்னு சொல்லும் பொழுது அதை நமக்கு மிகச் சிறந்த ஒரு சந்தோஷமான செய்தி வந்தால் நைச்சியானம் பண்ணி அதை நாம் கொண்டாடுவோம். பாவி எனக்கும் கிடைச்சதே. அது மாதிரி வியன்மோ உலகு பெறினும் போய் தானே தானே ஆனாலும் இந்த உலகத்திலே எத்தகைய இன்பத்தை பெற்றாலும் பரமபதத்தை பெற்றாலும் தன்னையே அனுபவிக்கக்கூடிய கைவல்யத்தை பெற்றாலும் அது வேண்டாம். என்ன வேண்டும்? புயல் மேகம் போல் திருமேனியம்மான் புனை பூங்கழலடிக்கு சயமே அடிமை தலை நின்றார். இதை சயமே என்பதை சுயமே என்று சொல்லுகிறார்கள், இல்லை வெற்றியே தரக்கூடியது என்றும் சொல்லுகிறார்கள். இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியனுக்கே. ஆகையினாலே எனக்கு என்ன வேண்டும்னா அடியாருடைய அடித்தொண்டு. அதை மேலே அற்புதமாக பேசுகிறார். உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் ஒன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமித்தயன் செந்தாமரை கண் திருக்குறள் அருமா விரைனால் மலரடிக்கு புகுதலன்றி புகுதலன்றி அவனடியா சிறுமா மனிதரா என்னை ஆண்டான் இங்கே திரியவே. செந்தாமரைக்கண் திருக்குறள் அவன் எப்படி இருக்கிறான்? சிறுமாமேனி நிமித்து ஓங்கி உலகளந்தவன் அவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் குள்ள வடிவிலே வந்து மூன்றடிமன் தாய் என்று இறந்து திருவிக்கிரமன் ஆகி மூன்று உலகங்களும் நிறையமாறு நின்று நிமிர்ந்தான். மூன்று உலகங்களையும் தன் திருவடிகளைக் கொண்டு அளந்தான். அத்தகைய எம்பெருமானுடைய திருவடிகள்தான் பெரும் பேறு என்றாலும் அதைவிட அவனுக்கு உகப்பான, இது ரொம்ப முக்கியம், அவனுக்கு உகப்பான அடியவர்களுக்கு ஆட்பட்டிருப்பதே சிறப்பு. அங்கே குறிப்பிடுகிறார், சிறுமா மனிதராய் என்னையாண்டார். சிறு மாமனிசர் இது முரண்படுவது போல தோன்றும். மனிதர் மாமனிசர் சிறு மனிதர், சிறிய பெரிய. ஆனால் இங்கே சிறிய பெரிய மனிதர் என்று சொல்வது போல வருகிறது. சிறுமா மனிதராய், இந்த சிறுமா மனிதராய் என்னை ஆண்டார் என்ற இடத்திலே பட்டருக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சிறிய விவாதம் நடந்து அந்த விவாதத்தின் முடிவிலே திருமேனி சிரித்து ஞானம் பெருத்திருக்கிற சிறியாச்சான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் போன்றவர்கள் சிறுமா மனுஷர்கள் என்று அங்கே உதாரணம் காட்டுகிறார். உருவிலே சிறியவராகவும் பெருமையிலே பெரியவராகவும் இருப்பார் என்று இங்கே காட்டப்படுகிறது. எனவே அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் உருவத்திலே சிறியவராகும், மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு என்று சாதாரண வழக்கிலே சொல்வார்களே, அப்படி எம்பெருமான் சிறுமாமேனி நிமிர்த்தவன் செந்தாமரை கண்ணன், அடியார்கள் சிறுமா மனிதர், அவர்கள் இங்கே எனக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார், அதனால்தான் எனக்கு பெருமை என்று ஆழ்வார் பேசுகிறார். அது மட்டுமல்ல, மேலே சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு உகப்பு அடியார்களுடைய பெருமையை கொண்டாடுதல்,
அடியார்களுக்கு உகப்பு எம்பெருமானை கொண்டாடுதல். ரொம்ப அற்புதமா இங்கே பேசுகிறார். எனவே இங்கே திரிந்திட்டு இழுக்குற்றல், இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றல், இருமானிடம் உண்டும் இந்த செங்கோலத்தபவளவாய் செந்தாமரை கண்ணனிம்மான் பொங்கே புகழ் வாயவாய் புலங்குள் வடிவன மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வாயவாய் மனத்ததாய் கையவாய் மனசா வாசா அஸ்தாபியாம் என்று சொல்லி உள்ள முறை செயல் உள்ளையும் மூன்றையும் என்று சொல்வார்கள். அப்படி எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்களாம். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் அடியவர் பெருமக்களுக்கு அடியேன் அடிமையாக இருப்பேன் என்று இங்கே பேசுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு கிடைத்த வைணவர்களுக்கே கிடைத்த பெரிய பாக்கியம். இது திருவாய்மொழியுடைய அற்புதமான முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள். இதெல்லாம் இங்கே சொல்லுகிறார். எவ்வளவு இன்பம் இருந்தாலும், பரமபதம் பெறக்கூடிய இன்பம் இருந்தாலும், அதை விட ஒரு பெரிய இன்பத்தை காட்டுகிறார் இங்கே நம்மாழ்வார். நாம் எல்லாம் ஆழ்ந்து அமிழ்ந்து உள்ள குளிர குடைந்து நீராடி அனுபவிக்கூடிய இடங்களில் வழிபட்டோட அருள் பெற்று மாயம் கோலமலடிக்கு சுழிபட்டோடும் சுழற் சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும். எம்பெருமானுடைய அந்த இன்மை எப்படிப்பட்டது? சுழிபட்டு ஓடும் சுழற்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலோ இழிபட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவிய முதனுகற்றி மொழிபட்டோடும் கவி அமுத நுகர்ச்சி கவி அமுத நுகர்ச்சி உருமோ முழுதுமே. முதலிலே பெருமாள் பகவான் பெருமாளுடைய பெருமை பகவானுடைய மேன்மையை சொன்னார். பகவானுடைய மேன்மையை சொன்னார். அடுத்து பாகவத மேன்மையை சொன்னார். இங்கே திருவாய்மொழி மேன்மையை சொல்லுகிறார். எம்பெருமானே மொழிபட்டோடும் கவி அமுத நுகர்ச்சி A thing of beauty is joy for ever என்று சொன்னார். அந்த கவியோட இன்பம் இருக்கிறதே கவி அமுத இன்பம். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னார். தொண்டர்க்கு அமுதன் சொல் மாலைகள் சொன்னேன் என்றே அங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட கண்ணலே அமுதே தேனே என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழியை பற்றி கவிதா கவி அமுத இன்பத்துடன் அது எப்படி எல்லோரும் சேர்ந்து அடியார்களுடன் கூடி கலந்து இதைத்தான் சேவை சேவை சேவா காலம் என்று கொண்டாடி இன்றும் அந்த 4000 திவ்ய பிரபந்தமும் மார்கழி மாதத்திலே அற்புதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நுகர்ச்சியுருமோ மூலகின் வீடு வேறு தன் கேடில் புகர்ச்சும் முகத்த கலிரட்ட பொன்னாழி கையம்மால் நிகர்சம் பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்தும் தூழலும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே. மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்ட எம்பெருமான்? குவலையா பீடம் என்ற யானையை அழித்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை அடியவர் பெருமக்கள் ஊக்கும்படியாக பாடி அவரோடு கலந்து அனுபவிக்கூடிய அனுபவம் இருக்கிறதே மூ உலகம் பெற்றாலும் இந்த இன்பம் அதைவிட மிக்கு நிற்கும் என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட அருமையான இன்பம் என்று சொல்லுகிறார். அதை மேலும் சொல்லும் பொழுது அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாடும் வாய்க்கணங்கே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. எம்பெருமானுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவன் முதல் தனி வித்தாக இருக்கிறான். முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்றும் முளைப்பித்த தனிமா தெய்வம். அந்த தனிமா தெய்வத்தினுடைய கருணையாகிய கமல மலர் அடிகளிலே புகுதல் அன்றி அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்கணங்கே. இதையெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். சொல்லி புரிய வைப்பதை விட நனிமா கலவி இன்பம் இன்பம் கலவி இன்பம் மா கலவி இன்பம் நனிமா கலவி இன்பம். அந்த எம்பெருமானை பற்றி பேசி பேசி கேசவா என் முன்னே பேசவா
கேசவா என் முன்னே பேசவா ஆடி ஆடிவா நீ ஓடி ஓடிவா கேசவா என் முன்னே பேசவா மின்னளந்தவா மண்ணளந்தவா வெண்ணையுண்டவா நீ என்னையாளவா கேசவா என் முன்னே பேசவா எம்பெருமானை பாடி பாடி கூட்டமாக பாடுவது இருக்கிறதே நாளும் வாய்க்கனங்கட்கு நளி நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமநிலாத பல பரப்பி எம்பெருமான் திருப்பாக்களிலே அதை படித்து அதிலே பள்ளி கொண்டு திருவிழந்தாழ்வான் என்ற பாம்பு படுக்கையிலே பள்ளி கொண்டு நீண்ட திருவடிகள் பூக்களைப் போன்று மென்மையாக இருக்கின்றன கற்பக மரமே தரித்தது போன்ற தோள்கள் காட்சியளிக்கின்றன பல சூரியர்கள் ஒருங்கே உலகத்திலே தோன்றியது போல முடிச்சோதி ஒளி வீசுகிறது மாணிக்கமலை கடந்தது போல காட்சியளிக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானை ஏகஸ்வாது நபுஞ்சீதா தனியாக அனுபவிக்க கூடாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றால் வள்ளுவர் கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும் அதை சொல்லும்போது இங்கே சொல்லுகிறார் எப்படி இருக்கணும் கேட்டார் குமரன் கோல ஐங்கனை வேல் தாதை கோதில் அடியார் தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் கதிரே வாய்க்க தமியேற்கே தமர்கள் தமர்கள் தமர்களாம் அடியார்கள் 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 கூட்டங்கள் கற்றுக்கரவை கணங்கள் பலகரத்தில் சொல்வது பாரியா அடியார் கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் கூட சேர்ந்து கொண்டு மன்மதனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமையை அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறார் இவர்களெல்லாம் இங்கே சொல்லும் பொழுது கோதில் அடியார் கோதில் அடியார்னு சொல்லும் பொழுது இந்த அடியார்கள் பிரயோஜனாந்தர அபேட்சை இல்லாதவர்கள் இறைவனைத் தவிர எம்பெருமானைத் தவிர வேறொரு ஆசை இல்லாதவர்கள் அடுத்து சொல்லும் பொழுது நீக்கமில்லடியார் தம் அடியார் 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 எங்கோக்கள் இங்கே கோதில் அடியார் என்று சொன்னார் இங்கே நீக்கமில் அடியார் என்று சொல்லுகிறார் இப்படி கோதில் அடியார் என்றும் நீக்கமில் அடியார் என்றும் ஏற்கமே சயமே நிலைநின்றார் என்றும் அடியார்களை மூன்று விதமாக இந்த பதிகத்திலே பார்க்கிறோம் சயமே நிலை நின்றார் என்று சொல்லும் பொழுது பரதாழ்வானையும் கோதில் அடியார் என்று சொல்லும் பொழுது சத்ருகனையும் நீக்கமில் அடியார் என்று சொல்லும் பொழுது லக்குவனையும் இங்கே காட்டுகிறார்கள் பரதாழ்வான் எம்பெருமான் திருவடி நிலைகளையே பூஜித்தவன் சத்ருகனன் அடியார்க்கு அடியாராக மதுர கவி காட்டிய தொல்வழியே நல்வழி என்று வேதாந்த தேசிகன் அருளியது போல அடியாருக்கு அடியாராக இருந்தவன் நீக்கமில் அடியார் என்று சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவழியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மனையாம் என்றும் திருமாலுக்கரவு என்று சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகள் எம்பெருமானுக்கு ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்தவன் லட்சுமண பெருமாள் இப்படிப்பட்ட அடியார் பெருமையை காட்டி வாய்க்க தமியே கூழிதோர் ஊடி ஊடி மாகாயாம் பூக்கொள் மேனி நான்கு தோள் பொன்னாழிக்கை என்னம்மான் நீ கதில் அடியார் தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே நல்ல கோட்பாடுகங்கள் மூன்றிலுள்ளும் தான் நிறைந்த மங்களாசாசன பாடல்களே இதுவும் ஒன்று அல்லிக்கமலக்கண்ணனை அந்த குருமோ சரகோமன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பிட்டு மக்களே நல்ல கோட்பாட்டுடகங்கள் மூன்றில் தான் நிறைந்த இங்கே சொல்லும் பொழுது நல்ல கோட்பாட்டுடகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த நல்ல கட்டளைப்பாடுடைய மூ உலகங்களிலும் வியாபித்த நன்றாக மலர்ந்த விகசித்த தாமரைப்பூ என்கிறார் அந்த குருவூர் சடகோபன் சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள்
கொண்ட பெண்டிர் மக்களே நல்ல பதத்தால் மனைவாழ்வர். அடியாரோடு கூடியிருந்து அடியார்களை உகப்பித்து அதனால் எம்பெருமானை உகப்பித்தால் அவர்களுடைய குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் என்று சொல்வார்களே அதுபோல் தம் பெண்டில் தம் மக்களுடன் சேர்ந்திருந்து அந்த அடியவர் பெருமக்களுக்கு ஆட்பட்டு அடிமைத்தொழில் செய்து ஆனந்தம் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்ய வேண்டும். இந்த நல்ல கொண்ட பெண்டில் மக்களே என்று சொல்லி அந்த குடும்பம் எப்படி அமையும் என்றால், எம்பெருமானால் கோஷ்டி திருவனந்தபுரம் எழுந்தருளிய பொழுது இடையிலே திருக்கோட்டியூர் சென்றதாகவும் அப்பொழுது செல்வநம்பியினுடைய திருமாலைக்கு சென்றதாகவும் அங்கே செல்வநம்பி வெளியிலே சென்றிருந்ததாகவும் செல்வநம்பியினுடைய நங்கையார் இல்லத்திலே இருந்ததாகவும் இந்த எம்பெருமானார் கோஷ்டியை உபசரிப்பதற்காக வீட்டிலே வைத்திருந்த 100 விதை கோட்டை என்று சொல்லக்கூடிய 100 மூட்டை விதைகள், விதை என்பது விவசாயியாலே காப்பாற்றப்பட வேண்டியது, அப்படிப்பட்ட 100 மூட்டை விதை நெல்லையும் அரிசியாக்கி அந்த அடியார்களுக்கு அமுது படைத்ததாகவும் செல்வநம்பி மூட்டைகள் எங்கே என்று கேட்டபொழுது பரமபதத்தில் வித்தினேன், பரமபதத்தில் வித்தினேன் என்று சொன்னதாகவும் அற்புதமாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நல்ல பதத்தால் மனைவாழ்வன் கொண்ட பெண்டில் மக்களே என்று நல்ல குடும்பம் அமையும் என்று இந்த அற்புதமான அடியாருடைய அடிமை, அடியாருடைய அடிமை, அடியார்க்கு அடிமை செய்வதன் மூலம் எம்பெருமானையும் உலகத்தையும் உகப்பிக்கலாம் என்ற ஒரு அற்புதமான செய்தி இங்கே காட்டப்படுகிறது. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன்மை பொன்மை என்னாவும் புகழ்ந்திடுமோ, தேனம பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்தழ வாழ்த்தொழி சூழ் வகுளாரண்யமே மங்களாசாசன பரிமதாச்சாரியபோகமே சர்வைசபூர்வைராஜாயை கத்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.